பல்வேறு துறைகளுக்கான இயக்குநர்கள் செயலாளர்கள் மாற்றப்பட்டு வரும் நிலையில் மருத்துவம் மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநர் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. யார் என்பதை நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மருத்துவம் மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் டிஎம்எஸ் பிரிவு இயக்குநராக டாக்டர் ஜே ராமமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சகோதரர் ஆவார் இவர். அது மட்டுமல்லாது, இதற்கு முன்பே தமிழக அரசு மருத்துவமனையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை இவர் வகித்திருக்கிறார். அரசு மருத்துவமனை தொடர்பாக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் தற்பொழுது மருத்துவம் மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநர் பதவியும் பெற்றுள்ளார். மருத்துவம் சுகாதாரம் ரீதியாக இவர் ஆற்றிய பணிகள், இவர் மேற்கொண்ட சில வழக்குகள் பெரிய அளவில் கவனம் பெற்றன. இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்று அவருக்கு இந்த முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த நிலையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் மாற்றப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த நிலையில் 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லி செல்ல உள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த 2 டாப் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசின் பணிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் டாப் செயலாளர்களாக இருக்கும் 2 பேர் டெல்லி செல்ல அழைக்கப்பட்டு உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. 2 பேருமே தற்பொழுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செயலாளர் பதவிகளில் இருக்கின்றனர். முக்கியமான சில துறைகளே அவர்களுக்கு கீழ்தான் உள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் டாப் சாய்ஸ் இவர்கள்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2 பேருமே தற்பொழுது டெல்லிக்கு மத்திய பணிக்கு செல்ல இருக்கின்றனர். தமிழக அரசு இதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சக முடிவை தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை. இந்நிலையில் தான் அவர்கள் மாற்றப்படுவதோடு சேர்ந்து பல அதிகாரிகள் மாநில அளவில் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன்படி பல செயலாளர்கள் முக்கிய பொறுப்பில் மாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன. முக்கியமான தலைமை செயலகத்தில் முக்கியமான சில துறைகளை கவனிக்கும் செயலாளர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன. முக்கியமாக கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பின் அதிகாரிகள் மாற்றம் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி அடுத்த கோமிக்கி ஆற்றங்கரை நந்தவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் மாதவஞ்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடிக்கின்றனர். இப்படி குடித்தவர்களில் பலரும் வாந்தி, மயக்கம் போன்ற நெஞ்சரிச்சல் உள்ளிட்டவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மொத்தமாக 62 பேர் பலியாகியுள்ளனர். அதோடு மொத்தமாக 22 பேர் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில் தான் நிர்வாகத்தை மாற்றும் பொருட்டு பல்வேறு துறைகளுக்கான இயக்குநர்கள் செயலாளர்கள் மாற்றப்பட்டு வரும் நிலையில் மருத்துவம் மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநர் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசும் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.